வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா துரியோதனனை திரௌபதி எவ்வாறு பதறி ஓட வைத்தாள் நாடு நகரம் வளமிக்க பூமி அனைத்தையும் தனதாக்கிக் கொண்டு பாண்டவர்களுக்கு ராஜாங்க பகுதியான காண்டவனம் என்ற காட்டையே தர சொன்னான் துரியோதனன் என்பது நமக்கு தெரியும் ஆனால் பாண்டவர்களோ ஸ்ரீகிருஷ்ணனின் துணையுடன் காண்டவ வனத்தையே திருத்தி தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மற்றும் மயனின் கைவண்ணத்தால் வண்ணத்தால் இந்திரபிரஸ்தம் என்ற அழகிய நகரை நிர்மாணித்தனர் அதனை தலைநகராக கொண்டு தன்னுடைய ஆட்சியை துவங்கினார் தருமன் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு நீர் என்றும் நிலமென்றும் நிழல் என்றும் நிஜம் என்றும் பிரித்து அறிய முடியாத காட்சிகள் நிறைந்த மாயலோகம் அங்கு உருவாகி இருந்தது பளிங்கு தரைகள் கண்கவர் சிற்பங்கள் நவரத்தனங்களால் இழைக்கப்பட்ட தூண்கள் சுவரெல்லாம் சித்திர வேலைப்பாடுகள் பிரிந்தினர் மாளிகை கடைவீதிகள் யாகசாலைகள் இப்படி அற்புத படைப்புகளை இந்திர பிரஸ்தை தேவலோகமாக மாற்றியிருந்தார்கள் பாண்டவர்கள் தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணனின் அருளாசியுடன் பிரம்மாண்டமான ராஜசூய யாகத்திற்கு ஏற்பாடு செய்த பாண்டவர்கள் மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தனர் சகோதரர்களான துரியோதனர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் சிறப்பு அழைப்பு விடுத்திருந்தார்கள் தருமர் இத்தனை செல்வமும் பாண்டவர்களுக்கு எப்படி வந்தது இதனை எல்லாம் எப்படி அளிப்பது என்று சிந்தித்தபடியே பரிவாரத்துடன் அங்கு வந்தான் துரியோதனன் அங்கே அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறப்பு மாளிகையில் தங்கினான் ஒரு நாள் காலை மயன் உருவாக்கி இருந்த மாளிகை காண புறப்பட்டான் துரியோதனன் அதன் சிறப்பு துரியோதனனை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மாளிகையில் ஓரிடத்தில் தண்ணீர் என கருதி மெதுவாக காலே வைத்தான் ஆனால் அது வெறும் தரையாகவே இருந்தது மற்றொரு இடத்திலோ தரையென்று கருதி அலட்சியமாக காலை வைக்க அது தண்ணீர் நிறைந்த தாடகமாக இருந்தது இதனை சற்றும் எதிர்பாராமல் தவறி விழுந்தான் துரியோதனன் எனினும் ஒரு வழியாக சமாளித்து எழுந்தான் அப்பொழுது உப்பரிகையில் இருந்து சிரிப்பொளி கேட்டது உயரே நோக்கினான் அங்கே பாண்டவர்களின் மனைவி திரௌபதி நின்று கொண்டிருந்தாள் அவன் விழுந்ததை பார்த்ததும் அவள் சிரித்தாள் ஆனாலும் அது தவறென்று உணர்ந்து சட்டென்று சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் துரியோதனனோ அதனை பெரும் அவமானமாக எடுத்துக்கொண்டான் பாஞ்சாலியை பதிலுக்கு பதில் அன்றே அவமானப்படுத்த வேண்டும் என்றும் நினைத்தான் மறுநாள் யாகம் ஆரம்பமாக இருந்ததால் முந்தைய நாள் விழாவுக்கு வந்த உறவினர்களுக்கு சிறப்பு விருந்து ஏற்பாடாகி இருந்தது பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி முதலியோர் வரிசையாக அமர்ந்திருந்தனர் திரௌபதி கொண்டே துரியோதனன் இலைக்கு அருகில் வந்தாள் அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன் ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று கேட்டான் திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்தன அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள் கண் கலங்கினாள் அதே நேரம் அங்கு தோன்றினார் ஸ்ரீகிருஷ்ணர் கலங்காதே திரௌபதி நடந்ததை நானும் கவனித்தேன் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அளவைக்க நினைத்திருந்தான் துரியோதனன் அவனுக்கு பாடம் கற்பிக்கலாம் நான் சொல்வது போல் செய் நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ துரியோதனன் மீண்டும் உன்னிடம் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்று கேட்பான் உடனே நீ தக்ஷனின் முறை என்று சொல் அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணனின் வார்த்தையை தட்ட முடியாமல் பிருந்து மண்டபத்திற்குள் சென்றாள் திரௌபதி துரியோதனன் இலைக்கருகில் அவள் வந்ததும் விஷபத்துடன் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான் எனக்கு பதில் கூறவில்லையே இன்று யாருடைய முறை என்றான் துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்ஷனின் முறை என்று பளிச்சென்று பதில் தந்தால் திரௌபதி இதனை கேட்டு விஷனாகம் தேண்டியது போல அதிர்ந்தான் துரியோதனன் சட்டென்று எழுந்து அங்கிருந்து வெளியேறினான் திரௌபதிக்கோ ஆச்சரியம் கண்ணனிடம் ஓடோடி வந்தாள் கண்ணா இதென்ன மாயம் யாரந்த தக்ஷன் அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி போல் பதறி பாய்ந்து ஓடுகிறான் என்று கேட்டாள் கண்ணன் அதற்கான காரணத்தையும் கதையும் சொல்லலானான் துரியோதனனின் மனைவி பானுமதி மகா பதிவிரதை கணவனையே தெய்வமாக கருதும் உத்தமி ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதிலே குறியாக இருந்தான் மனைவியிடம் அன்புடன் பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையில் பயனை அடையும் பாக்கியம் பானுமதிக்கு கிடைக்கவில்லை அவனுடைய அன்புக்காக ஏங்கினாள் தெய்வங்களை எல்லாம் வேண்டினாள் அவள் தவம் பழிக்கும் வேலை வந்தது ஒரு முறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார் மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்தரித்து அவளிடம் கொடுத்து அதனை பாலில் இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் முனிவர் பானுமதியும் அதன்படியே பாலை காய்ச்சி அதில் இனிப்பும் இன் சுவையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதிலிட்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் அன்று பௌர்ணமி இரவின் இரண்டாம் யாமத்தில் அந்தப்புறம் வந்தான் துரியோதனன் அப்பொழுது அவன் மது அருந்தியிருந்ததால் பாலிருந்தும் மனநிலையில் அவன் இல்லை ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால் ஒதுக்கினான் கை தவறிய கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் சிந்தியது அப்பொழுது அங்கே சென்று கொண்டிருந்த தக்ஷன் என்ற நாகம் அந்த பாலை சுவைத்தது தக்ஷனோ சர்பங்களின் ராஜன் பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதியின் மீது ஆசையும் நேசமும் பிறந்தது உடனே அவன் அவள் முன்பு தோன்றி தன்னுடைய ஆவலை வெளியிட்டான் தன்னை வரிந்து அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான் பதிவிரதையான பானுமதி பதறினால் துடித்துடித்தாள் துரியோதனனுக்கு தன்னுடைய மனைவி உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும் தான் அவளுடைய அன்பையும் பிரேமையையும் புரிந்து கொண்டு நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான் தக்ஷனின் கால்களில் விழுந்து தன்னுடைய மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் தக்ஷன் என்ற பாம்பு பண்பு மிக்கவன் பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் உந்தப்பெற்றதால் தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை அதேபோல் அவளின் அன்பையும் இழக்க தயாராக இல்லை எனவே ஒரே ஒரு நிபந்தனை விதித்தான் அந்த அமைந்துள்ள அரச அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன் பானுமதி புற்றில் பாலூற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும் அப்பொழுது அவள் கற்புக்கு களங்கமில்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தக்ஷன் அன்று முதல் இன்று வரை பௌர்ணமிதோறும் பாம்புக்கு பாலூற்றி வருகிறாள் பானுமதி துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கிறான் இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தக்ஷனுக்கும் மட்டுமே தெரியும் இதனை வெளியே யாரிடம் சொல்வதில்லை என்று அவர்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இதனை நீ கூறியதுதான் துரியோதனன் அதிர்ச்சிக்கு காரணம் என்றார் கிருஷ்ணர் துரியோதனனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினால் திரௌபதி என்ன நேர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே துரியோதனனை திரௌபதி சொன்ன ஒரே வார்த்தையால் எவ்வாறு பதறி ஓட வைத்தால் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி